அனைவருக்கும் வணக்கம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு மகிழ்ச்சியான செய்தி. அதாவது மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி உயர்வு 4% இருக்கும் என்ற நிலையில் தற்போது அமைச்சரவையில் இதற்கான முன்மொழிவு வந்து ஏற்பாடு செஞ்சுருக்காங்க. இதனால் மத்திய அரசு ஊழியர்களுக்கு 22,000 வரை சம்பள உயர்வு இருக்கும். ஸோ இதை பற்றின முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணி வச்சுங்க. நம்ம சேனலில் சென்ட்ரல் மற்றும் ஸ்டேட் கவர்மெண்ட் சம்மந்தமான ஆல் அப்டேட்ஸ் போட்டுருவோம். அது மட்டும் இல்லாமல் பென்ஷன் சம்மந்தப்பட்ட உடனடியான அப்டேட்ஸும் இருக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, மத்திய அரசு ஊழியர்களுக்கு, அதாவது 1 கோடிக்கும் அதிகமாக இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு விரைவில் ஒரு பெரிய பரிசு வந்து காத்திருக்குது. அதாவது அகவிலைப்படியில் 4% அதிகரிப்பு உறுதியாக வழங்கப்படும் என்று கருதப்படுகிறது. தற்போது இதற்கான முன்மொழிவு வந்து தயாரிக்கப்பட்டு வருகிறது. எதிர்வரும் அதாவது செப்டம்பர் மாத இறுதிக்குள்ளே நடைபெற இருக்கக்கூடிய இந்த அமைச்சரவை கூட்டத்தில் இந்த யோசனைக்கான முன்மொழிவு வந்து வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது. இதற்கு ஒப்புதல் கிடைத்தவுடன் அகவிலைப்படி உயர்வு 4% வந்து அதிகரிப்பு வந்து ஊழியர்களுக்கு வழங்கப்படும். இந்நிலையில் தற்போதுள்ள 1 கோடிக்கும் அதிகமான ஊழியர்களுக்கு 4% அகவிலைப்படி, அதாவது டிஏ வந்து உயர்த்தப்படும். அது மட்டும் இல்லாமல் தற்போது 42% இருக்கிறது 46% உயரும் பட்சத்தில் ஊழியர்களுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய தொகை வந்து உயரக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏஐசிபி புள்ளி விவரங்களின் பிரகாரம் தற்போது வரை ஆகஸ்ட் 2023 வரையிலான குறியீடு புள்ளிகள் வந்து வெளியிடப்பட்டுள்ளது. ஜூலை 2023 வரை வெளியிடப்பட்டுள்ள தரவுகளின்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படியில் 4% அதிகரிப்பு வந்து உறுதியாக இருக்கும் என சொல்கிறாங்க. ஸோ அரசு ஊழியர்கள் விரைவில், அதாவது இந்த மாதத்தில் அகவிலைப்படி உயர்வை வழங்க முடியும் என அரசு வட்டாரங்களிலிருந்து சொல்லியிருக்காங்க. அதன்படி 2023 ஜனவரி முதல் ஜூன் வரையிலான அகவிலைப்படி விரைவில் அறிவிக்கப்பட உள்ளது. ஸோ இம்முறையில் அதிகப்படியான 4% உயரும். ஸோ இதில் வந்து ஊழியர்களுக்கு, அதாவது லெவல் 1 இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு எவ்வளவு உயரும் அப்படிங்கிறதையும், அதே மாதிரி லெவல் 14 இருக்கக்கூடிய ஊழியருக்கு எவ்வளவு உயரும் அப்படிங்கிறத தான் அனைவருமே எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ அந்த வகையில் வந்து பார்த்தோம்னா, லெவல் 1 இருக்கக்கூடிய ஊழியர்களுக்கு இந்த 42%லிருந்து 46% உயரும் பட்சத்தில் அவருக்கு வந்து ஆண்டுக்கு 8,000 ரூபாய் வந்து கிடைக்கும். இதுவே வந்து லெவல் 14 இருக்கக்கூடிய ஊழியருக்கு வந்து பார்த்திங்கன்னா 27,000 ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கும். அதாவது 46% அகவிலைப்படி உயர்வு ஏற்பட்டால் அவருக்கு வந்து ஆண்டுக்கு 27,000 ரூபாய் அதிலிருந்து வந்து கிடைக்கும். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம். அறிவிப்பு வந்த உடனே நம்ம சேனல் அப்டேட் பண்ணுவோம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.